தன்னோடு குன்றிலே தோய்ந்த முகநிலவின் சோகம் படர்கின்ற ஒற்றையடி பாறையினூடே பாறை மகளிர் நடந்தனர். மலையின் இறங்கி பெயர்ந்து தானும் தளர்நடை நடந்தது நிலம். தள்ளாத வயதின் கபிலர் துணை போல நடந்து நடந்து இழைத்து இழைத்து தேய்ந்து தேய்ந்து நரைவிழுந்து போனது.
இது தமிழ்நாட்டிலிருந்து கூலிகளாய் போன மலையக தமிழர்களின் கதை. 1833 பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகளில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1863 அமெரிக்காவில் ஆப்பிரிக்க கருப்பின மக்களின் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. ஆயினும் அடிமை முறையால் வந்த லாபத்தை இழக்குமோ ஆதிக்க அரசுகள் முதலாளியோ? அடிமை முறைக்கு பதிலாக ஒப்பந்த கூலி முறை. ஒப்பந்த கூலிகளாக வர ஆப்பிரிக்கர்கள் தயார் இல்லை. ஒப்பந்த கூலிகளை தேடி நிலவுக்கும் போக தயாரா இருந்தனர் முதலாளிகள். ஒப்பந்த கூலிகளை தேடி நிலவுக்கும் போக தயாரா இருந்தனர் முதலாளிகள். ஆப்பிரிக்கர்களுக்கு பதிலாக வறுமையிட்டு தாழ்வுற்று நின்ற தமிழ் மக்கள் என்று கர்னல் எச்.டி. பேர்க்லி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி பெருமிதத்துடன் சொன்னார். நான் தான் தமிழகத்திலிருந்து 1840 கூலிகளை இறக்குமதி செய்தேன். திரிகோணமலையிலிருந்து தமிழ் சிங்களா கலப்பன கங்காணி ஒருவனாய் தமிழ் கூலிகளாய் அழைத்து வர அனுப்பினேன். முதல் 14 கூலிகள் தான் வந்திறங்கினார். இது 200-300 பெருகியது. தொடக்கத்தில் குறைவான பெண்களை வந்தனர். பிறகு கொச்சு கொச்சாக குடும்பங்கள் வந்திறங்கினர். தலைமன்னாரில் கொழும்பில் இறங்கினார்கள். அங்கிருந்து மலைநாட்டுக்கு 15-30 நாட்களை நடந்து போனார்கள். மலையில் காற்று விலங்குகளுக்கு இடையானார்கள். பாம்பு தீண்டி மடிந்தோ பாதி பேரியால் மாறிக்கொள்ளப்பட்டோர் எத்தனையோ, யார் கணக்கு வைத்தார்? மலையக தோட்டத்தொழிலும் இரத்தத்தையும் எலும்புகளையும் காவு கேட்டது. மலைநாட்டின் காப்பியும் டீயும் சுவையானது என்று இப்படி மடிந்து போனவர்களை தோட்டம் என்று உறவினர்கள் சொன்னார்கள். ஒரு தங்கை பாடினாள். அதிகமாக தேவைப்பட்டதால் பல வகைகளில் அவர்கள் மீண்டும் கடனாளியாக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்டனர். இந்த ஒப்பந்த முறையில் வந்தவர்களை
சந்தி கூலிகள் என்றனர். கூப்டின்கர் இதை ஒரு புதிய அடிமை முறை என்று வர்ணித்தார். நீக்ரோ அடிமைகளின் பிரதிநிதியாக இந்த புதிய அடிமை முறை தோன்றுகிறது. இதில் ஆப்பிரிக்க சகோதரர்களின் அடிமைக்கூறுகள் இந்தியர்களிடமும் வெகுவாக தென்பட்டது. அடிமை தொழில் அழிந்து 90 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் தோட்டப்புறங்களின் கலாச்சாரம் அடிமை வாழ்க்கையின் பின்னணியை காட்டுகிறது. சிலோனில் தென்னிந்திய தமிழர்களை வேலை வாங்கிய அனுபவங்களினால் ஐரோப்பியர்கள் தமிழர்களை வேலைக்கு வைப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். மலேசிய தோட்ட தொழிலாளர்கள் வாழும் போராட்டங்களும் பால்மர காடுகளில் இவர்களின் கண்ணீர், செம்பனை எண்ணெயில் இவர்களின் உதிரம், ஏடும் எழுத்தும் அறியாத இவர்கள் ஓட ஓட துரத்திய கொடுமைகளை எல்லாம் பாடினார்கள் பெருமூச்சின் சூட்டில். கூலிகள்